ஹலோ எவ்ரி ஒன், நான் சாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விட்டமின் சி, அதாவது அஸ்கோர்பிக் ஆசிட். ஸோ விட்டமின் சி வந்து இம்யூன் பூஸ்டப் பண்ணுறதுலேருந்து ஹீலிங்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி பற்றி ஈபிஸ் பேப்பிரஸ் அப்படின்னு ஒரு புக்கில் 1500 BC முன்னாடியே எகிப்தில் எழுதியிருக்காங்க. அண்டு வாஸ்கோட காமா அவரோட கேப் ஆஃப் குட் ஹோப் டு இந்தியா, அதாவது 1498 அவர் வர வழியில் 2/3 ஆஃப் இஸ் க்ரூ வந்து ஸ்கர்வின் ஒரு டிசீஸால் இறந்தே போயிட்டார். அந்த ஸ்கர்வின் டிசீஸ் என்ன அப்படின்னா, விட்டமின் சி டெஃபிஷியன்சியான வர டிசீஸ் பேர் தான் ஸ்கர்வி. ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்ப்ளோரர், அவர் பேர் என்னென்னா ஜாக்வஸ் காட்டியர். 1536 அவர் டூயிங் இஸ் வாயேஜ் டு எங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கனடாவில், அவரும் ஸ்கர்வியால் பாதிக்கப்பட்டார். ஸோ அவர் ஃப்ரெண்டானவர் ஒரு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, எழுந்தால் லீவ்ஸ் ஆஃப் ஸ்பூஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அதை ப்ரொடியூஸ் பண்ண ரிமார்க்கபிள் க்யூர் வந்து ஸ்கர்வி கொஞ்சம் சரி பண்ணியிருக்கு. ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்ற ஒருத்தர் 3 seasons ஆஃப் ஸ்கர்வியை வந்து 1753 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் அவரோட அப்சர்வேஷன் ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கம்பல்சரி ரொட்டேஷன் ஆஃப் லைம் ஜூஸ், அதாவது பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ்க்கு கம்பல்சரியாக எல்லாருக்கும் லைம் ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராக இருக்கா, பிரிட்டிஷ் ராயல் நேவி ஃப்ரம் 1795. ஸோ பிரிட்டிஷ் சைலர்ஸ் அதனால தான் நிக்னேம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன நிக்னேமாக கூப்பிடுவாங்கன்னா லிமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆஸ்கோபிஸ் ஆசிட் அதிகமாக இருக்க லைம் ஜூஸை சாப்பிட்டதுனால லிமிஸ் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதனால தான் பிரிட்டிஷ் நேவியால் ஸ்கர்வி எடுத்து போட முடிஞ்சுது மற்ற நாடுகள்லாம் கஷ்டப்படுறப்ப. ஜில்வா அண்ட் அசோசியேட்ஸ் 1928 ஆன்டி ஆஸ்கோபிக் ஃபேக்டர் லெமன் ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அப்படி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபேக்டர் வந்து 1930 ஐசோலேட் பண்ணாங்க. அதை நிக்னேம் என்ன, அதை என்ன நேம் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸுரோனிக் ஆசிட். நேம் பண்ணியதுன்னா ஆல்பர்ட் ஜீன்ஸ் கைரோகி. அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 1937. அப்புறம் 1933 அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஹார்வர்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ அதை வந்து ரீநேம் பண்ணப்போ தான் அதுக்கு ஆஸ்கோபிக் ஆசிட்னு ஒரு நேம் கிடைச்சிது. ஸோ இதுதான் ஆஸ்கோபிக் ஆசிட் விட்டமின் சி பற்றின ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி.